இரு ஆண்டுகள் எம்பிக்கள் மேம்பாட்டு நிதி ரத்து செய்ய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இது கொரோனா ஒழிப்பு தேவைகளுக்காக எடுக்கப்பட்ட முடிவாக தெரியவில்லை என்றும், தவறான பொருளாதார பாதையில் ஏற்கனவே சீர்குலைந்துள்ள நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கே இந்த நடவடிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா ஒழிப்பு நடவடிக்கைக்கு இன்றைய தேவை அதிகார பரவலாக்கமே ஒழிய அதிகார குவியல் அல்ல. மத்திய அரசுக்கு இன்றைக்கு நிதி தேவை என்றால் அந்த நிதியை எங்கிருந்து உருவாக்க வேண்டும்? கார்ப்பரேட்டுகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற வரியை 1% கூட்டினாலே 50,000 கோடி கிடைக்கும். அல்லது கடந்த ஆண்டு கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்கப்பட்ட நிதி சலுகையை ரத்து செய்தால், தேசத்தின் நலன் கருதி ரத்து செய்தால் 1,50,000 கோடி கிடைக்கும். நிதியை திரட்ட வேண்டிய இடம் அதுதான். அதற்கு பதிலாக மக்களவை மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை ரத்து செய்தால் உள்ளூர் அளவில் உள்மட்ட அளவில் நடக்கிற பல வேலைகள் இதனால் சீர்குலையும்.